இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஃப்ரைடு கிராம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து இதுக்கு கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு 5 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஊறட்டும். ஊறினவுடனே நான் இப்படி வச்சுருக்கேன். அதே மாதிரி சிறுபருப்பை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சா போதும் தண்ணியில். இது இந்த ரெண்டு பருப்பையும் நம்ம கடையில் முறுமுறுன்னு பேக்கெட்டை வைக்கும்ல ஃப்ரை பண்ணி அதை நம்ம எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தண்ணியை நம்ம ஒரு ஃபில்டரில் நல்லா வடிகட்டி பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். ரெண்டு பருப்பையும் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ரெண்டு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதோ இந்த பருப்பையும் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம வந்து காட்டன் கிளாத்தில் போட்டு தண்ணி இல்லாமல் நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட்டன் கிளாத்தில் இந்த பருப்பை போடுவோம். நல்லா போட்டுட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத்து இல்லைன்னா நல்லா கிளீனாக இருக்கிற கச்சி போச்சு நம்ம இந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம அந்த பிளேஸ் ஈரமாயிடுச்சு. நம்ம வேறு பிளேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நம்ம இதில் இருக்கிற ஈரப்பசியை ஃபுல்லாக ஈரப்பசி இல்லாமல் எடுத்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ட்ரையாக ஒரு தண்ணி கூட இல்லாமல் பொல பொலன்னு இந்த மாதிரி நல்ல ட்ரையாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் குழியாக இருக்கிற கடாயில் எண்ணெய் விட்டுட்டு மாதிரி இந்த டைப்பு சில்வர் சன்னி வச்சு இந்த எண்ணெய்க்குள்ளே இது முங்குற அளவுக்கு இப்படி வச்சுருங்க. எண்ணெய் ரொம்ப கொதிக்க வேணாம், மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம பருப்பை அதில் போட்டு வறுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த கரண்டியில் போட்டு இந்த எண்ணெய்க்குள்ளே முங்குற அளவுக்கு இப்படி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடாது எண்ணெயை, மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம வறுக்கலாம். இந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு இந்த கொதி கொஞ்சம் அடங்கிருச்சு, கலர் மாறிடுச்சு, மேலே வருது பாருங்கள். இப்போ நம்ம இந்த வடிகட்டியில் எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் டிஷ் பேப்பர் வச்சுருக்கோம். இதில் இருக்கிற அதிகப்படியான எண்ணெயை இந்த பேப்பர் இழுத்துக்கும். நம்ம அடுத்து இந்த கடலைப்பருப்பை அதே மாதிரியே பொரிச்சு எடுக்கலாம் எண்ணெயில் மிதமான சூட்டில். நம்ம கடலைப்பருப்பையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு டிஷ் பேப்பரில் எண்ணெய் இழுக்கட்டும். ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். எப்பவுமே வறுத்தாச்சு நல்லா முறுமுறுன்னு. நான் இதில் வந்து வெறும் சால்ட்டு மட்டும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். லைட்டாக மிளகாத்தூள் வேணுன்னா போட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பில் உப்பும் சால்ட்டும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.